ஒரு ஆவங்கள் இருக்கத்தான் செய்யும். படிக்கிறோம், சும்மா ஒரு புசத்தை வாங்கிட்டு அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு போகிறதுக்காக மட்டுமா இருக்குமா? நகைச்சுவையாக பேசணும் இல்லைன்னு இல்லை, வெறும் துணுக்குகளாக தொகுத்து சொல்லிட்டு போயிட்டு வச்சுக்கங்களா, அப்புறம் அதில் என்ன தான் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். துணுக்கு தோரணமாயிராதா? இவர் ஒரு சொன்னார் பாருங்க, எட்டு எட்டாக மனுஷ வாழ்க்கை வகுத்துக்கு ஒன்று. இப்போ ஸ்டால் மூடிட்டாங்களான்னு தெரில, இருந்தால் அபிதான சிந்தாமணின்னு தொகுப்பு நீங்கள் பார்ப்பீங்க. விவேக சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது, அந்த விவேக சிந்தாமணியை நீங்கள் போகிற போக்கில் உரையோடு வாங்கிட்டு போங்களேன். அப்படி பாடல்களுடைய தொகுப்புங்க, அப்படியே கதம்பம்னு ஒரு இருக்கும்ல, எல்லா பூவும் அதில் இருக்கும், துளசி உள்பட இருக்கும்ல, அது மாதிரி விவேக சிந்தாமணியில் எல்லாமே இருக்குது. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்துக்கு உதவா தண்ணீர், தரித்திர மதியா பெண்டீர், இதெல்லாம் இருக்கக்கூடாத விஷயங்களில் ஒன்று. அதில் தான் எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை வகுத்துக்கோங்கிற செய்தி சொல்லுது. ஓரட்டில் வாழாத வாழ்க்கை, ஈரட்டில் ஆடாத ஆட்டம், எல்லாம் இருக்குல்ல, அதைத்தான் பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ அவர் சொல்கிறப்ப எத்தனை நூல் சொன்னார் பாருங்க. ஆசாரக்கோவை சொன்னீங்களா, ஆசாரக்கோவை சொன்னார் எட்டு விஷயத்தை சொல்லி, இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் தேவையில்லைன்னார், வாழ்க்கையில் இதெல்லாம் கடைப்பிடிச்சோம்னா நல்லதுன்னார். இன்னொன்று கேளுங்க, பெண்தான் அடங்கி போகணும் அல்லது ஆண் தான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிலாம் இல்லைங்க. குடும்பங்கிறது என்ன, இனியது. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ண பழகிட்டால் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நினச்சி விட்டுருக்கேன்ங்களா, சண்டை ஏன் போடணும், கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சு நல்லா இருக்குமே. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துருச்சு, ஏன் வந்துச்சுலாம் தெரியாது. மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க முடியாதாமில்ல. அவன் ஜிரிச்சிருக்கான், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் அப்படின்ட்டு இருக்கான். இந்தம்மா கொஞ்சம் பிபி ஏறி இருக்கு, அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்னு கேட்டுச்சு. என்ன அப்படி கேட்ட, ரம்பா, ஊர்வசி, மேனகை, கிலோத்துமை, எல்லோரும் நான் போன உடனே மாமா மாமான்னு ஒடியார் வாழ்கை. நான் எங்கே போவேன் மாமா, நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன இருக்கு மாமா, நம்ம விட மாட்டேங்குது. ஆ, நரகத்தில் குரங்கு தான் இருக்கும். உடனே முதுகில் அடிச்சிச்சு அவர் முதுகில், போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி. எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கு, எதுக்கு நான் நிப்பாட்டினேன் நீங்கள் யோசிச்சு கேட்டுக்க முடியாதான். வேணுமா பேசாமல் ஆய வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல, சின்ன சின்ன மகிழ்ச்சியை அப்படி கொண்டு வந்து போட்டு பேசி மகிழ்ந்து. அவர் சொன்ன மாதிரி விட்டு கொடுப்பதும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதும் எளிமையாக இருக்கும். பெண்ணடிமையை எழுதிட்டா மட்டும் போதுமா, செயல்படுத்தி காட்ட வேண்டாமா, அதான உண்மை. அழகாக கேட்டார், இவையெல்லாம் பின்பற்றி நாம் வாழ்ந்தால் மனித இனம் எவ்வளோ உயரும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அப்போ வாளை போல தன்னை ஈந்து தியாகி ஆகலாம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக ஐயா சிதம்பரம் அவர்கள் வருகிறார்கள். இல்லை, எல்லாராலையும் பின்பற்றி வாழணும்னா நாடு முழுக்க விவேகானந்தரை தான் இருக்கணும், நாடு முழுக்க அறிஞர்களாக தான் இருக்கணும். நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், நம்மளால் எப்படி முடியும்? இன்புற்று மகளத்தான் என்று பேசுவதற்காக வருகிறார். வாங்கய்யா பேசுங்க. வெற்றி மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கடும் வெற்றி. ஒரு அருமையான பட்டி மண்டபத்திற்கு நடுவராக விட்டிருக்கிற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, என்னுடைய அணியின் சார்பாகவும் எதிரணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, ஒரு அருமையான புத்தக திருவிழாவை திட்டமிட்டு மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, அவையில் அமைந்திருக்கிற ஆன்றோர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல தலைப்பை இந்த மன்றம் ஆய்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களை நான் தொடங்குகிற பொழுது ஒன்றை தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். பின்பற்றி வாழ வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஆனால் பின்பற்றி வாழ்கிற பொழுது ஏற்படுகிற சிக்கல்களை சமாளிப்பதற்கு கூட இன்புற்று இருந்தால் தான் முடியும் என்பதுதான் எங்களுடைய முக்கியம். சந்தோஷமா இருந்தா தான் எதையும் சொல்ல முடியுமே தவிர அனுபவிக்க முடியுமே தவிர
கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் சொல்லக்கூடாது, இஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன் சொல்லணும். ஆ அடோர் அவர் பேசுகிறப்போ சொல்ல, பெண்கள்லாம் எதிர்பேச்சு பேசக்கூடாதான், நாங்கள் அதை பின்பற்றி என்ன சிக்கல் அடைஞ்சோம்னு சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும். ஆ இந்த சின்ன பசங்க இருக்கானுங்கல்ல, இவங்க எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சிக்கலான பையன். என் பையன் அஞ்சாவது படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வகுப்புல வாத்தியார் பாடம் நடத்தி இருக்கிறார். ஒரே ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் பாடம் நடத்தினதுக்கு எங்களுக்கு அவ்வளவு வில்லங்கம். அவன் நேர வந்து என் மனைவி கிட்ட கேட்கிறான், எங்க வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார், திடீர்னு பாதியில பெல் அடிச்சிருச்சு, நீ போய் உங்க அம்மா பாட்டை கேட்டுட்டு வாடான்னு சொன்னார். வேற ஒண்ணும் இல்ல, மனுஷன் எங்க இருந்து வர்றான் இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என் மனைவி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னால், மனுஷே மனுஷன்ல இருந்து தான் வர்றான் அப்படின்னு. இதோட என் பையன் விட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, நேரம் என்கிட்ட வர்றான். என்கிட்ட வந்து கேட்டான், எப்போ மனுஷன் எங்கேருந்து வர்றான், நம்ம தான் படித்ததெல்லாம் பின்பற்றால இல்லை. அதனால் நான் என்ன பதில் சொன்னேன், மனுஷன் குரங்கிலிருந்து வர்றான் அப்படின்னு புத்தகம் சொல்லுது. மனுஷன் குரங்கிலிருந்து வர்றான், இதோட என் பையன் விட்டு இருந்தால் பரவாயில்ல. நேரம் என் மனைவிகிட்ட போய் கேட்டான், ஏமா உன்னிட்ட கேட்டால் மனுஷன் மனுஷன்லேருந்து வந்தான்னு சொல்கிற, அப்பாட்ட கேட்டால் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தாருன்னு சொல்கிறார். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்க முடியும், எது சரியான பதில் அப்படின்னு கேட்டான். இப்போ என் மனைவி சொல்கிறார், ரெண்டுமே சரியான பதில். நான் எங்கள் பரம்பரையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், உங்கள் அப்பா அவர் பரம்பரையை பற்றி சொல்கிறான்னு முடிச்சார். இப்போ நீங்கள் புத்தகத்தை பின்பற்றுவதால் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நடுவரவர்களே, அவர் பேசுகிறப்ப ரொம்ப ரெண்டு இலக்கியங்களை ரொம்ப அருமையாக சொன்னார். ஒன்று ஆசாரக்கோவை, இன்னொன்று திருக்குறள். நான் கொஞ்சம் வெளிப்படையாக கேட்கிறேன், ஆசாரக்கோவையை எத்தனை பேருக்கு தெரியும், திருக்குறளை எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்வி. ஆசாரக்கோவை பெற முடியாத இடத்தை திருக்குறள் பெற்றதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆசாரக்கோவை பின்பற்றி வாழ வேண்டியவற்றை மட்டுமே சொல்லுகிற சட்ட புத்தகமாக மாறிப்போச்சு. அது இலக்கியமாக இல்லை, அது நீர்த்து போச்சு. ஆனா திருக்குறள் அப்படி அல்ல, இன்புற்று மகிழ்வதற்கான விஷயங்களையும் திருக்குறள் சொல்லுகிறது. சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆசாரக்கோவையில் இப்படி செஞ்சா அப்படியாவா, அப்படி செஞ்சா இப்படியாவா, இப்படி செஞ்சா இப்படியே போட்டு பூரா சொல்லி அதுக்கு மேல படிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் திருக்குறள் அப்படி இல்லை, அதில் காதல் இருக்குது, இன்பம் இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, அரசு இருக்குது, ஒற்று இருக்குது, நட்பு இருக்குது, தீ நட்பு இருக்குது, இத்தனை இருக்குது. அதில் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது முக்கியமாக? ஆ இடவர்களே, ஒரு பொண்ணு எல்லாத்தையும் சுட சுட குட்டிக்குவா, அவளுக்கு அந்த ஊரில் பேரே என்னென்னா நெருப்புக்கோழின்னு பேர். திடீர்னு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தானே, திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானுங்க. ஒரு 6 மாதம் சென்று திரும்ப அம்மா வீட்டுக்கு வர்றான், எல்லாத்தையும் ஆற வச்சு சாப்பிட்றான். பக்கத்தில் இருக்க தோழி கேட்டால், இங்கே பாரு நீ எல்லாத்தையும் கொதிக்க கொதிக்க சாப்பிட்ற நெருப்பு கோழியாச்சு, எப்படி எல்லாத்தையும் ஆற வச்சு சாப்பிட்றான்? இப்போ பதில் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், எனக்கும் கொதிக்க கொதிக்க சாப்பிடணும்னு தான் ஆசை, ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, என் மனசுக்குள்ளே அவர் இருக்கிறார், கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா அவருக்கு சுட்டுடுமேங்கிறதுக்காக ஆற வச்சு சாப்பிடுறேன்னு ஒரு தலைவி சொல்றா. இது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது திருக்குறள் இருக்கு. நெஞ்சத்தவர் காதலராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பா கரிந்து என்று வள்ளுவர் பேசுகிறார். அப்ப இந்த இலக்கிய நயம் இல்லைன்னு வச்சு, இலக்கிய இன்பம் இல்லாமல் போயிருந்தால் திருக்குறள் வெறும் சட்ட புத்தகமாக நீர்த்து போயிருக்கும். நடுவர்களை அடிகளார் அவர்கள் தலைமையில் ஒரு பட்டிமண்டபம் நடந்தது, நான் படித்த செய்தி. என்ன தலைப்பு தெரியுமா? திருவள்ளுவர் இலக்கியவாதியாக வென்று நிற்பதற்கு என்ன காரணம்? அறத்துப்பாளா, பொருட்பாளா, இன்பத்துப்பாளா? இந்த இன்பத்துப்பால பேசுனது யாருன்னா, எஸ் ஆர் அப்படின்னு சொல்ற எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா, பழைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கம்பன் மில்டன் எழுதினவர். அப்ப அவருக்கு திருமணமே ஆகல, அவரு இன்பத்துப்பாளை பத்தி பேசுறார். தவத்திர அடிகளார் அவர்கள் தீர்ப்பு சொல்லுகிறார், திருமணமே ஆகாத பிரம்மச்சாரியாக இருக்கிற எஸ் ஆர் இன்பத்துப்பாளை பேச, ஒரு மடத்தின் துறவியாக இருக்கிற நான் அதை ரசிக்க முடிகிறது இல்லையா? இது முடியும் என்று சொன்னால் திருவள்ளுவர் இலக்கியவாதியாக வென்று நிற்கிற இடம் இன்பத்துப்பால் தான் தருகிறார். வெறும் சட்ட புத்தகமாக இல்லாமல், வறட்சி அடைந்து போகாமல், நீர்த்து போகாமல்,
காலம் தாண்டியும் திருக்குறளை நிலைக்க வைத்தது எது என்று சொன்னால், அதில் இருக்கிற இன்பம் தொடர்பான செய்திகள் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பாரதி சொன்னா மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று குறிப்பிட்டான். அப்படி பின்பற்றணும் சொல்லல, சொல் இன்பம் இருக்கிறதே அது மந்திரம் போல் வேண்டும் என்று சொன்னான். நடுவரவர்களே, இந்த பின்பற்றுதல் என்பது கற்றலோட நெருக்கமான தொடர்புடையது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உண்மையிலேயே மனதிற்கு இன்பம் தராத, மனதில் ஆர்வப்படுத்தாத எந்த ஒன்றையும் நாம் முழுமையுமாக கற்றல் என்பது சாத்தியமில்லை. எப்போ முழுமையுமாக கற்றல் என்பது சாத்தியமில்லையோ அப்பொழுதே அதை பின்பற்றுவது என்பதும் சாத்தியமில்லை. பாரதியை விட ஒரு படைப்பாளி வேணுமா, ஒரு படிப்பாளி வேணுமா? பாரதி தன்னுடைய வாழ்க்கையில் சிலவற்றை பதிவு செய்கிறான். அவங்க அப்பா கொண்டுட்டு போய் ஆங்கிலத்தில் படிடான்னு சொல்கிறார், கொண்டே விடுறார். அன்னைக்கு மேட்ஸ்வர்த் இருக்கிறார் ஆங்கில கல்வியில், அன்னைக்கு கீட்ஸ் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் பாரதி என்ன பதிவு செய்கிறான் தெரியுமா? நெல்லையூர் சென்று ஊனர் குறைத்திறம் சொல்லுமாறு என்ன எந்தை பணித்தார், தந்தைக்கோ செலவு 1000 போனது, தீங்கு எனக்கு பல வந்து சேர்ந்தது, நன்மை ஒன்றும் காண்கிலேன், இதை 40,000 கோயில்களில் கூறுவேன் என்று பாரதி சத்தியம் செய்கிறான். அதே வேட்ஸ்வர், அதே கீட்ஸ். ஆனால் பாரதியுடைய மனதில் வேட்ஸ்வர்த்தும் கீட்ஸும் இன்பத்தை மனக்கிளர்ச்சியை எழுப்பாத பொழுது அதனால் பயன் இல்லை என்று பாரதி எழுதுகிறான். அதே பாரதி பின்னால் செல்லியை வாசிக்கிறான். செல்லையினுடைய கவிதைகள் பாரதியின் மனதிற்குள் இன்ப வேட்கையை உருவாக்குகிறது, மனக்கிளர்ச்சியை உருவாக்குகிறது. சென்னை செல்லிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டு பாரதி படைப்புகளை தொடங்குகிறான் என்றால், செல்லையின் கவிதை வடிவத்தை பாரதி பின்பற்றுகிறான் என்றால், மனதில் மகிழ்ச்சியை எது ஏற்படுத்துகிறதோ அதுதான் மனிதனை வழிப்படுத்தி பின்பற்றுவதற்கு காரணமாக அமையும். இந்த இன்பம் இல்லை என்று சொன்னால் எதுவும் நிகழப்போவதில்லை. நமக்கு சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அறம் அரசியல் பிழைத்தோர்காரம் குற்றாவதும் உரைசால்பத்தினை உயர்ந்தோர் ஏற்றுவதும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டலும் தானே சிலப்பதிகாரம். இதை முழுமையுமாக வாசித்த பாரதி இதை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆனா பாரதி என்ன சொன்ன தெரியுமா? சிலப்பதிகாரத்திற்கு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதி பேசுகிறார். சிலம்புக்கு என்ன பெரிய பெருமை? அந்த மூன்று உண்மைகள் அல்ல, சிலம்பினுடைய வடிவம் செய்யுள் அமைப்பு இருக்கிறதே அது நெஞ்சை அள்ளுவதாக இனிமை தருவதாக இருக்கிறது என்று பாரதி பதிவு செய்கிறான். இன்னொரு நுட்பம் சொல்லவ, நீங்க ஆரம்னா மாலை, பொதுவாக நீங்க முத்து மாலைன்னு தான் சொல்லுவீங்க, தங்க மாலைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா பாரதி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக மணியாரம் என்று பேசுகிறான். இப்ப மணிமாலை என்று பாரதி பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலனை குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்கு காரணமாக இருந்தது மணிகள் தான். ரெண்டு நாளைக்கு முன்னால தினமணியில ஒரு கற்றல் வந்திருந்தது இது தொடர்பாக. மணின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு கட்டுரையே வந்திருந்தது. அப்போ படிச்சுக்கலாம்னு தெரியல எல்லாரும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மணி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத, அவர் சிலம்புல என்ன இருந்தது, என்னுடைய சிலம்பு மணி உடைத்து உன்னுடைய சிலம்பு முத்துடைத்துங்கிறார். நடுவரவர்களே, அப்ப மணியை கண்டறிந்து பாரதி சொல்லுகிறான் என்றால் அந்த இலக்கியத்தை எவ்வளவு ரசித்திருக்கிறான் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அதனால் சேர இளவல் சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி பயன்படுத்துகிறான் என்றால் அந்த இலக்கியம் அவனுக்குள் மிகப்பெரிய இன்ப உணர்வை ஊட்டி இருக்கிறது என்று அர்த்தம். பாரதி ரசித்தான், அந்த ரசனையை அடுத்து வந்தவர்கள் கடன் வாங்கி ரசித்தார்கள். பாரதியை ஒருத்தர் ரசிச்சு சொன்னான், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானேயடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா, அந்த கிருக்கன் உளறுமொழி பொடுப்பாயடா என்று கவிமணி பேசுகிறான் என்றால் கவிமணி லயித்து போனது பாரதியின் பாடலில் இருந்த இனிமையில் தான் என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்று உண்மையாக நம்புகிறேன். நடுவரவர்களே, ரசனை என்பது ஓரிடத்தில் நிறைவடைவதல்ல, ஒன்றில் தொடங்கி 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 அது வளர்ச்சி பெறுவது. நீங்கள் சிலம்பை பாரதி ரசித்தான், பாரதியை கவிமணி ரசித்தான், கவிமணியை ஒரு மனிதர் ரசித்தார். அவர் அழகா பேசுகிறார் கவிமணி ஒரு இடத்துல, ரசிக்கமணி கொண்டாடுறார். யார?
பாரதியையும் கவிமணியையும் ரசிகமணி கொண்டாடுகிறார். எந்த ரசிகமணி தெரியுமா? நீங்க ரசிகமணி பத்தி ஒரு செய்தியை சொல்லணும். முதலியார் அவர் பேர் ரசிகமணி. எப்படி ரசிக்கணும், எப்படி இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கு ரசிகமணி தான் உதாரணம். அவர் ஒரு முறை ஜனாதிபதி மாளிகைக்கு போயிருக்கிறார். ஜனாதிபதி மாளிகையெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. சுத்தி பார்த்துட்டு நேர ஊருக்கு வந்தார். அவர்கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை பார்க்கறான். அவனை கூப்பிட்டு சொல்லி பார்ப்பா, இந்திய ஜனாதிபதியே என்னை கூப்பிட்டார், ஜனாதிபதி மாளிகைக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் பாரு என் கூடவே இருக்கிற, ஆனால் நீ என்னை வீட்டு கூப்பிடவே மாட்டேங்கிற, எப்போ கூப்பிடுவேனார். அவனும் ரொம்ப வறுமையில் ஒரு குடிசையில் வாழ்றவன். அவன் சொன்னான், இல்லைங்கய்யா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னா. இப்போ இவர் சொன்னார், ரசிங்க அதெல்லாம் சொல்லப்படாது, நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் நான் இருக்கிறேன், நீ மறுப்பே சொல்லப்படாதுன்ட்டார். நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டார். அவன் வீடு குடிசை வீடு, உட்கார்றது கூட சேர் கிடையாது, ஒரு பெட்டியை எடுத்து போட்டு உட்காருங்கன்னா. ரசிகமணி உட்காந்து செஞ்சவா, எனக்கு எதிர்த்த மாதிரி உட்கார், ஜனாதிபதி மாளிகையா, ஜனாதிபதி மாளிகை என்ன பெரிய ஜனாதிபதி மாளிகை, இன்பமா நாலு கம்பன் பாட்டு சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. இப்ப எதிர்த்த மாதிரி உட்கார், நான் கம்பன் பாட்டு சொல்றேன், நீ கேளு என்று ரசிகமணி ரசிக்கிறார் என்றால், கம்பனை கொண்டு வந்ததும் கம்பனை மக்களிடம் சேர்த்ததிலும் ரசிகமணிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. மகாதேவன், நீதிபதி மகாதேவன் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுகிறார், திருவள்ளுவரை புரிந்து கொள்வதற்கு 700 ஆண்டுகள் கம்பனுக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது, கம்பனை புரிந்து கொள்வதற்கு 1000 ஆண்டுகள் ரசிகமணிக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. இவர்கள் ரசித்து இன்பம் என்று சொன்னவையால் தான் இவைகள் எல்லாம் சமூகத்துக்கு தெரிகின்றன என்று நம்முடைய பெரியவர்கள் பேசுகிறார்கள் என்றால், பின்பற்று மகிழ்தல் என்பதில் சிக்கல் இல்லை, ஆனால் நீங்கள் இன்புறுகிற பொழுதுதான் ஒன்றை பின்பற்ற முடியும். நான் இப்படி நேராச்சு ஒன்று சொல்றேன். வள்ளுவர் ரொம்ப அருமையான ஒரு குறள் சொன்னார், பின்பற்றுவதற்கு அதுதான் குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த அணிக்குள்ள குறள் தான், எங்களுக்கு மாற்றே கிடையாது. ஆனால் இந்த பழைய கதைகள் படிச்சிங்கன்னா, இந்த மந்திரவாதியுடைய உயிர் 7 கடல் 7 மலையை தாண்டி எங்கேயாவது ஒரு மரப்பொந்தில் இருக்கும். அது மாதிரி எந்த படைப்புக்குள்ளும் படைப்பாளனுடைய உயிர் ஒரு சொல்லுலையோ ஒரு பாட்டிலையோ இருக்கும். இந்த பாட்டில் எது உயிர் தெரியுமா? கற்க, அடுத்து வருகிற தொடர் இருக்குல்ல, கசடர என்கிற சொல் இருக்குல்ல, இந்த கசடர கற்றல் எப்போ சாத்தியப்படும் தெரியுமா? நீங்கள் படிக்கிற இலக்கியம் உங்களுக்குள் ஆர்வத்தை ஊட்டினால்தான், உங்களுக்குள் இன்பத்தை உருவாக்கினால்தான், அந்த இலக்கியத்தை மீண்டும் மீண்டும் கற்று கசடர் அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் வருமே தவிர, அந்த இன்பத்தை அது தராமல் போனால் சட்ட புத்தகங்களை படிப்பதைப் போல உங்களுக்கு சோர்வை தந்து போகும். எனவே வள்ளுவன் தெளிவாக தீர்ப்பு சொல்லுகிறான், கற்றல் முக்கியம்தான், ஆனால் கற்பதை இன்பத்தோடு தருகிற நூலாக சேர்த்து கசடர கள்ளுங்கள், அப்பொழுதுதான் நிற்க முடியும் என்று பேசுகிறார் என்றால், நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு இலக்கியம் என்பது இன்பத்தை தருவதாக இருக்க வேண்டும். அது சட்ட நூல் அல்ல, அது அறமும் அல்ல, அற இலக்கியம் மட்டுமே அல்ல. இலக்கியம் என்பது மகிழ்ச்சியையும் பார்ப்பவனுக்கு ஆர்வத்தையும் தூண்டுவதாக அமைகிற பொழுதுதான் இன்றைய வாழ்க்கை சிக்கல்களின் போராட்டங்களுக்கு மத்தியில் படித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதாக சொல்லி, கற்றல் என்பதும் பின்பற்றல் என்பதும் இன்ப வயப்பட்டு ஆர்வ தூண்டலால் நடத்தப்படுகிற பொழுதுதான் வெற்றி பெறும் என்பதாக சொல்லி முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. அப்ப பாண்டிச்சேரியில் பேசிக்கிட்டு இருந்தவர்கிட்ட ரெண்டாவது சுற்று வேணுமான்னு கேட்டேன். அவர் பாண்டிச்சேரியில் தாங்காது அப்படின்ட்டார். ரெண்டாவது சுற்று அவர் என்னத்துக்கு சொன்னாரோ தெரியல. அந்நேரம் பார்த்து குடிக்கிறாரு பாருங்க இவர். ஆ சரி, இருக்கட்டும், தண்ணி தண்ணி ஆதான். நான் என்ன சொல்லிவிட்டேன் அதுதான் சொன்னேன். ஆ, மிக அற்புதமான பேச்சு உண்மையிலேயே. சிதம்பரம் அவர்களுக்கு நீங்களாம் ஒரு நல்ல கைதட்ட தரணும்.